அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நியூ கிரியேஷன் 21.5 சேனல் வாங்க மறுபடியும் நம்பிக்கை ரொம்ப மச்சிடுறேன். என்னுடைய த்ரோட் வந்து ரொம்ப இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு. ஏன்னா தொடர்ந்து சளி காய்ச்சல் அப்படின்னு இருந்துச்சு. ஏன்னா கொஞ்சம் கல்யாண வேலைலாம் போயிட்டுருக்கனால நானும் என்னுடைய ஹஸ்பண்டும் ரொம்ப கொஞ்சம் அங்கங்கே சுற்றிட்டுருக்கோம். அதனால தான் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் 1, அதாவது மார்னிங் 4:30 இது வந்து இப்போ வந்து என்னென்னா சர்ச்சுக்கு வந்து ரெடி ஆகிட்டுருக்கோம். இப்போ செப்டம்பர் 1 எங்கள் சர்ச்சில் வந்து வாக்குத்தத்த ஆராதனை இருக்கும். அங்கே வந்து என்ன பண்ணுவோன்னா நம்ம போய் ப்ரேயர் பண்ணுவோம். ஏன்னா செப்டம்பர் வந்து ஃபஸ்ட் மாதம் வந்து நம்ம தொடங்கி பார்த்திங்கன்னா 1st அப்போ வந்து நம்ம போய் ப்ரேயர் பண்ணிவிட்டு நம்மளுடைய ப்ரேயர்ஸ் வந்து ஏசப்பா கிட்ட சொல்லிவிட்டு நம்ம வீட்டுக்கு வந்தால் அந்த மந்த்தெல்லாம் சூப்பராக போகும். அதுதான் அதுவும் எங்களுக்கு வந்து இந்த செப்டம்பர் இந்த அக்டோபர் மந்த் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு மந்த்து. ஏன்னா நம்மளுக்கு வந்து அக்டோபருக்குள்ளேயே நம்ம தம்பிக்கு வந்து கல்யாணம் ஆகிவிடும், அதுதான் உண்மை. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த கிளிப் வந்து உங்ககிட்ட காமிச்சிட்ருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஜெனி அக்கா வந்து கிஃப்ட் பண்ண கிளிப்ஸ், அதனால் இதை வந்து காட்டிகிட்ருக்கேன். அழகு அக்சசரிஸ் அவங்க வந்து இன்ஸ்டாகிராமில் பேச்சு வச்சுருக்காங்க, பார்த்துக்கோங்க. அந்த கிளிப்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதை காட்டிகிட்ருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சர்ச்சுக்கு வந்து கலந்து போயிட்டுருக்கோம். எப்போமேங்க மிட் நைட்டில் வந்து ரோட்டில் ட்ராவல் பண்ணுறது எங்களுக்கு அவ்வளோ அவ்வளோ பிடிக்கும். ஏன்னா நானும் என்னுடைய ஹஸ்பண்டும் நிறைய ட்ராவல் தான் பண்ணுவோம். ஏன்னா நிறைய ப்ரேயர் நைட்டு ப்ரேயருக்கு போவோம். அதுக்கு அடுத்தது எங்கேயாவது வெளியில் போயிட்டு வரும்போது நைட்டு தான் வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் ரொம்ப நல்லாவே இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா விடிய காலையில் அப்படியே ரோட்டில் வந்து நம்மளுடைய துப்புரவு பணியாளர் அவங்கெல்லாம் க்ளீன் பண்ணுறது அப்படிலாம் போயிட்டு இருந்துச்சு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா சில ஃபங்க்ஷன் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. அந்த ஃபங்க்ஷனுடைய லைட் டெக்கரேஷனெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது மாதிரி ப்ரேயருக்கு வந்து போயிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ரேயர் வந்து எங்களுக்கு வந்து 5:30 ஆரம்பிப்பாங்க. 5:30 6:30 அதாவது 6:45 அது மாதிரிக்குள்ளே முடிஞ்சிடும். முடிஞ்சிட்டு இப்போ காலையில் வந்து கிளம்பி சர்ச்சிலேருந்து இப்போ திரும்ப வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். இது பார்த்திங்கன்னா எங்கள் ஏரியாங்க, இது வந்து பனப்பண்ணை சொல்லுவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஏரியாவில் வந்து மெட்ரோலாம் வரப்போகுது, அதனால் அதுக்குடைய வேலைகளெல்லாம் நடந்துகிட்ருக்கு. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் இப்போ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம், சென்னையில் வந்து இப்போ மழைநீர் கால்வாய் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அந்த வேலைகளெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா எப்போவுமே மழை பெஞ்சான்னு வச்சுக்கோங்களேன், எல்லா தெருவுலுமே தண்ணி ஃபுல்லாக கட்டிடும். ஏன் ரோட்டில் நிற்கிற தண்ணி வீட்டுக்குள்ளே புகுந்தே எல்லார் வீடுமே முழுகி போயிடும். அதெல்லாம் எல்லாருமே பட்டிருப்பீங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மழை சீசன் வர்றக்குள்ள ஏதாவது பண்ணி மழைநீர் வந்து அங்கங்கே தேங்காமல் அது எல்லாமே ஒரு வழியாக நம்ம என்ன சொல்லலாம், ஒரு ரிவர் இல்லைன்னா கடல் அது மாதிரி இடத்துக்கு போய் வந்து சேரணுன்ட்டு நம்ம அரசாங்கம் முடிவு பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான வேலைகளெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அந்த ப்ராசஸ் எல்லாம் போயிட்டுருக்கு. அதனால் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எந்த சைடு பள்ளத்தை நோண்டி போட்டிருக்காங்கன்னு கூட தெரிய மாட்டேங்குது. அதனால் என்ன சொல்லலாம், ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வந்து ஒரு இடத்துக்கு போய் சேர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் அதுக்குள்ளே மழையே வந்துடும் போல், நம்ம ஊருக்கு வெள்ளமும் வந்துடும் போல் பார்க்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா 7:00. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சூப்பர் மார்க்கெட் போனோம். இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு கை வந்து ஒரு இடத்த காட்டுது பார்த்திங்களா, இது வந்து லெதர் குட்ஸ் சொல்லுவாங்க எங்கள் வீட்டு பக்கத்தில். அந்த பில்டிங் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஒரு ஷூ, அந்த ஷூவை வந்து கட்டிடமாக கெட்டி வச்சுருக்கிறாங்க. அவ்வளோதான், நான் பால் பாக்கெட் அதுக்கு அடுத்தது கொஞ்சம் தோசை மாவெல்லாம் வாங்கிட்டு நான் வீட்டுக்கு வந்து கிளம்பி போயிட்டுருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் சர்ச்சி ஒன்று இருக்குது, அந்த சர்ச்சில் வந்து இருக்கிற இயேசு பச்சை தான் தெரியுது. அப்படியே எனக்கு அப்படியே மொறு மொறுன்னு நெய் போட்டு தோசை சுட்டு அப்படியே தாங்க. நீங்க சுட்ட தோசை வராதா? நான் தான் சொன்னேன் முடியாது, எனக்கு பசிக்குதுல்ல. பசினா தோசை வராதா? தவா வேணாம் சொல்லுமா? சரி பால் காய்க்கிறது சொல்லி கொடுங்க. ரொம்ப பால் காய்க்க சொல்லித்தாங்க, அதுவும் சொல்லிட்டாங்க. நான் டைரக்டா பாலை கட் பண்ணி ஊட்டிடுவேன், அப்போ தெரிஞ்சிருச்சு. நேற்று தக்காளி தொகு செஞ்சோம், இது கட்டியா இருக்கு, அதனால இப்போ இதில் தண்ணி கலந்து காலையிலக்கு இதான் சாப்பிட போறோம். இன்னைக்கு வேற பத்திரிக்கை ரெடி பண்ண போறோம். நாங்கள் கழுவணுமா?
மாதிரி இங்க இருக்கு இந்த கேனு. நந்தினா என்னது அப்படியா? இது குறுக்க நந்தி மாதிரி இருக்கு. நல்ல சூப்பரா இப்போ ரெடி ஆயிடுச்சு. தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. சொன்னா ஒரு குரல் வரும், ஏமா நீயா ரெடி பண்ண அப்படின்ட்டு. அதாவது அலெக்ஸ் நகர் சொல்லுவாங்க, அங்க வந்து ஒரு அண்ணா கிட்ட இந்த மாவு வாங்குவோம். ரொம்ப சூப்பரா இருக்கும். ரொம்ப நாள் கழிச்சு கிட்டத்தட்ட 1 இயர் ஆயிடுச்சு நம்ம வாங்கி. வாங்கவே இல்ல கொரோனாக்கு அப்புறமா 2 இயர்ஸ் கழிச்சு இப்பதான் வாங்குறோம். நைட்டுக்கும் டிஃபன் சாப்பிடலாம்னு அப்படி ஒரு மைண்ட் செட் வந்திருக்கேன். பாக்கலாம் எதெல்லாம் ட்ரை பண்ண போறோம், எதெல்லாம் அப்படி விட போறோம்னு எனக்கே தெரியாது. என்னங்க என்னங்க, தேங்க்யூ சோ மச்ங்க. நல்லா ரெடி ஆயிடுச்சப்பா. எக் தோசை, இப்போ வந்து எக் தோசை சாப்பிட போறேன். சரியா மழை பெஞ்சிட்டு இருக்கு. இப்ப பார்க்கும் போது எங்க ஏரியா எப்படி தெரியுமா இருக்கு, ஊட்டி கொடைக்கானல் இருக்கிற மாதிரி இருக்கு. அவ்வளவு மழை, அந்த மரத்துல எல்லாம் மழை பெய்யும் போது அப்படியே சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு. என்ன ஒண்ணுனா இடி மின்னல் இல்லாம அப்படியே மழை வந்து பெஞ்சிட்டு இருக்கு. அதனால ஒன்னும் பிரச்சனை இல்லை, என்ன சொல்லலாம், கரண்ட் எல்லாம் கட் ஆகல. அதனால இப்படியே மழை பெஞ்சா கூட ஓகே. ரொம்ப ஸ்பீடா பறந்து ஆட்டோவையோ புரட்டி போடுற மாதிரிலாம் இருக்கும். அது மாதிரி இல்லாம இப்படியே மழை பெஞ்சிட்டு தான் ரொம்ப நல்லா இருக்கும். நியூஸ்ல வந்து சொல்லியிருக்காங்க மழை இருக்குன்ட்டு. சாப்பிட்டுட்டு தூங்கிட்டோம். இப்ப மதியானம் தான், இப்ப என்ன சாப்பிடன்னு எங்களுக்கே தெரியாது. ஏதாவது செய்யணும். அதுக்கு அடுத்தது பச்சரிக்கை கரைச்சல் வந்து போயிட்டு இருக்கு. நாள் ஆயிடுச்சு ஆனா லேட்டா ஆயிடுச்சு. ஏன்னா கரைச்சல் வந்து போய் முடிக்கவே முடியாது பாத்தீங்களா. ஒரு மிஸ்டேக் வந்துட்டு இருக்கோம். அதுக்கு அடுத்தது இப்ப என்ன பண்ண போறோம்னா, ஃபேனே போட தேவையில்ல, அவ்வளோ கூலிங்கா இருக்கு வீடு. ஆனா கூலிங் நான் வந்து என்ன பண்ணேன்னா லெமன் ஜூஸ் வர குடிச்சேன். கிளைமேட் திடீர்னு அப்படியே ஒரு சொடப்பு போடுற நிமிஷம் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதுக்குள்ள அப்படியே சேஞ்ச் ஆயிடுச்சு கிளைமேட்டு. ஆச்சரியம் தான். நம்ம ஏசு யாரு வீட்டுல உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்காரு. இத பாருங்க இன்னைக்கு நேர்ல போய் ஃபைனல் அவ்வளவுதான். ஓகே சரி, உங்க வேலையை பாருங்க. எனக்கு காஃபி கொடுங்க ஃபர்ஸ்ட். இது வேற எல்லாம் நனைஞ்சு போச்சு. அம்மா வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்த பொருள் காலி பண்ணும்போது நம்ம பொருளையும் கொஞ்சம் எடுத்துட்டு வந்தோம். எப்படி பாருங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொரியர் வந்துச்சு. அந்த கொரியர் தான் இப்போ வந்து ஓப்பன் பண்ணி உங்ககிட்ட வந்து காட்ட போகிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் லவ்லி தமிழ் சேனல், நம்மளுடைய ஜெனி அக்கா வந்து இந்த பிஸ்னஸ் பண்ணுறாங்க. எல்லாருக்குமே கொஞ்சம் தெரியும் அக்கா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அக்கா வந்து அழகு அக்சசரிஸ்ன்ட்டு தான் அந்த நேமில் தான் ரன் பண்ணிட்டு இருந்தாங்க இன்ஸ்டாகிராமில். இப்போ வந்து அக்கா வந்து பேஜ் நேம் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. என்ன வச்சுருக்காங்கன்னா மேட்லி பை ஜெனி அப்படின்னு வச்சுருக்காங்க. நான் கரெக்டாக சொல்கிறேன்னான்னு தெரியல, நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. லிங்க்கெல்லாம் கொடுக்குறேன். இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச கிளிப்ஸ் எல்லாம் வந்து நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அக்கா ஒருத்தங்களுக்கு வந்து கிஃப்ட்டு பண்ணுறதுக்காக நான் வந்து வாங்கியிருந்தேன். சரி அந்த வீடியோஸ் வந்து உங்கள்கிட்டயும் ஷேர் பண்ணலான்ட்டு ரொம்ப லோ ப்ரைஸில் வந்து கொடுக்குறாங்க.
அதாவது யாராலுமே இந்த ப்ரைஸில் கொடுக்க முடியாது, அதுதான் உண்மை. அவ்வளோ லோ ப்ரைஸில் வந்து அக்கா வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. நீங்கள் அழகு அக்சசரிஸ் போட்டாலுமே இன்ஸ்டாகிராமில் வந்துடும், நான் லிங்க் வந்து கொடுக்குறேன். உங்களுக்கு தேவையான பொருள் எல்லாமே நீங்கள் போய் வாங்கிக்கலாம். ஸ்டேஷ்னரி ஐட்டம், அதுக்கடுத்தது ஹேர் கிளிப்ஸ், அப்புறமா பர்ஸ், அது மாதிரி லேடிஸுக்கு தேவையான எல்லா ஐட்டமே அக்கா வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. அதுக்கடுத்தது குழந்தைங்களுக்கும் எல்லாமே வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க, அதுவும் நீங்கள் வாங்கிக்கலாம். அப்புறமா வந்து கிஃப்ட்டு வந்து நான் பேக் பண்ணிட்டேன் எங்கள் அக்காவுக்கு, நான் வந்து அவங்கக்கிட்ட கொடுத்தேன், அவங்களும் வீடியோஸ் வந்து எடுத்து அமுச்சிருந்தாங்க. அதை வந்து நான் வந்து உங்களுக்கு லாஸ்ட்டாக அந்த கிளிப்பிங் வந்து இதில் வந்து ஆட் பண்ணுறேன். அதுக்கடுத்தது இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேக்கெல்லாம் பண்ணிவிட்டு நான் வந்து ரெடி ஆகிட்டேன். திரும்பியும் நாங்கள் வந்து சர்ச்சுக்கு வந்து போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய பைபிள் காலேஜுக்கு வந்து நாங்கள் ரெடி ஆகிட்டு போயிட்டுருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் சாத்துக்குடி ஜூஸ் வந்து குடிச்சிட்ருக்கேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரு எனர்ஜியாக இருக்கணும்னா நான் கண்டிப்பாக சாத்துக்குடி ஜூஸ் குடிப்பேன். அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அதனால் குடிப்பேன். அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி நைட்டு வந்து என்னென்னா சாம் வந்து அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நைட்டு வந்து சிக்கன் பிரியாணியும் அப்புறமா சிக்கன் 65 வந்து சாம் செஞ்சாங்க. எப்போவுமே ரொம்ப பசியாக இருக்கும்போது அர்ஜெண்ட்டுக்கு செய்கிற ஒரே டிஷ் வந்து பிரியாணி தாங்க எங்கள் வீட்டில். ஏன்னா அது வந்து சாம் வந்து சீக்கிரமாக செஞ்சிடுவாங்க. அப்புறமா சிக்கன் வந்து வாங்கி பொறிச்சு தந்தாங்க. நான்வெஜ் சாப்பிட்ணுன்ட்டு கொஞ்சம் ஆசையாக இருந்ததுனால ஓரளவுக்கு அதை செஞ்சு சமைச்சு சாப்பிட்டோம் நாங்கள். அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் வந்து கிளம்பி ஒரு இடத்துக்கு போனோம், அதுதான் இப்போ வந்து வீடியோவில் வரப்போகுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கலந்து ஒரு மிக்சடான ஒரு விலாக் தான் வந்து கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் எதிர்பார்த்துருந்த ஒரு நாளுக்காக நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டெப் எடுத்து வைப்போம், அதுதான். இது வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய தம்பி மேரேஜுக்காக இன்விடேஷன் ரெடி பண்ண போயிருந்தோம். அந்த ஷாப்புடைய வீடியோ தான் வந்து உங்கள்கிட்ட இப்போ வந்து ஷேர் பண்ணுறேன். இன்விடேஷன் வந்து அதான் நம்ம எழுதியெல்லாம் கொடுத்துட்டு கரெக்ஷனெல்லாம் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து ரெடி பண்ணி தருவாங்க பார்த்திங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்விடேஷன் அடிக்கும்போது நம்மளுடைய என்ன சொல்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் எழுதியெல்லாம் கொடுக்கணும். அதை தான் வந்து சாம் வந்து அந்த கடையில் உட்காந்து இப்போ எழுதிட்டுருக்காரு. இன்விடேஷனுக்கு எழுதியெல்லாம் கொடுத்துட்டு வந்து அதுக்கடுத்து பல கரெக்ஷனெல்லாம் போக வேண்டியதெல்லாம் இருக்குது இன்விடேஷனில். அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இன்விடேஷன் எல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டு அம்மா வீட்டுக்கு ஒரு 10 மணிக்காக வந்துட்டு அங்கே சாப்பிட்டுட்டு அதுக்கடுத்தது வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம். இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து நான் என்ன வந்து ஷேர் பண்ணியிருக்கேன்னா இன்விடேஷன் ப்ரிப்பரேஷன் பண்ணது வந்து இந்த லாஸ்ட்டாக இந்த வீடியோவில் வந்து நான் சேர்த்துருக்கேன். மாப்பிள்ளையை பாருங்கள், மாப்பிள்ளை எவ்வளோ டயர்டாக இருக்கான்ட்டு, ஜோசப் எப்படி இருக்கான்ட்டு வந்து கமெண்டில் வந்து சொல்லுங்கள். இன்னைக்கு செப்டம்பர் 1 என்னோடய வெட்டிங் டே கிஃப்ட்டு. ஸோ ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு க்ளோரி அண்ட் சாம், தேங்க்யூ என்னுடைய லவ்வலபிள் ஃப்ரெண்ட், லவ்வலபிள் ஃப்ரெண்ட், சிஸ்டர் அண்ட் எக்ஸ்ட்ரா, வெரி நைஸ். தேங்க்யூ. உங்களை கடவுள் என்னென்னுக்கோ ஆசிரியமாக வைக்கணும்னு ப்ரே பண்ணிக்கிறேன். கடவுளோட கிருபை உங்கள் மேலே எப்பொழுதும் இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். வேற யாரை நம்புவேன், உம்மை விடனான் வேற யாரை நம்புவேன். ஆதரவாய் வந்தேன் கரவிழுத்து நடத்தி சென்றேன், ஆதரவாய் வந்திரேன் கரவிழுத்து நடத்தி சென்றேன். உம்மை விடனான் வேற யாரை